கிச்சிக்கி மாமா உன் பொண்ணை குடி. மாமா கிட்ட பொண்ணை கேட்குறா, கல்யாணம் பண்ணுறா, குழந்தை வைக்கிறா, வயசாகிறா, சாகிறா, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. மாமா மாட்டுக்கு கல்நீர் தண்ணியா? ஆமாம்மா பிள்ள, ஒரு டம்ளர் குடிக்கிறீங்களா? மாமா வீட்டுக்கு வரவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் இப்படி கல்நீர் தண்ணி கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க. அந்த காப்பி தண்ணி விட இந்த கல்நீர் தண்ணி நல்லது மாப்பிள. அப்போ நீங்கள் குடிங்க, நான் குடிச்சிட்டு மிச்சத்தை தான் மாட்டு கூத்துறேன். காலையில் பழைய சாப்பாட்டை வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டு மிச்சத்தை மாட்டு கூத்துறேன். பார்த்து, மாடு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு கொம்பு முளைச்சிட போகுது. இப்படி பேசின கொம்பில்லை, வம்பு தான் முளைக்கி. ஐயோ மாமா, நான் இப்போ உங்ககிட்ட வம்பு வளர்க்க வரல, ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சரி முக்குங்க. எனக்கு ஃபாரில் வேலை கிடச்சிச்சுங்க மாமா. அப்போ தொல்லை முடிஞ்சுது. மாமா நான் உங்களுக்கு தொல்லையா? மாப்பிள்ள உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிட்டா கடன் தொல்லை வாடகை தொல்லை எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். அப்புறம் வந்துங்க மாமா, வந்துங்க மாமா. ரொம்ப வரசாதீங்க, கை தீ பிடிச்சிக்கு போகுது. அது வைக்கங்க மாமா. அது வந்துங்க மாமா, எங்கள் அம்மா உங்கள் பொண்ணை கேட்டு வர சொன்னாங்க மாமா. என்ன கேட்டு வர சொன்னாங்க? உங்கள் பொண்ணை கேட்டு வர சொன்னாங்க மாமா. அதான் பொண்ணுக்கிட்ட என்ன கேட்டு வர சொன்னாங்க? ஐயோ மாமா, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டு வர சொன்னாங்க மாமா. என் பொண்ணை கட்டணும்னா அந்த மாட்டை பிடிக்கணும். பொண்ணை கட்டுறதுக்கு பொண்ணை தான் பிடிக்கணும், மாட்டை எதுக்கு பிடிக்கணும்? மாட்டை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கல, வர்ற ஜல்லிக்கட்டில் இந்த மாட்டை அடக்குறனுக்கு தான் என் பொண்ணு. 5 வருஷமும் இந்த காலை எவனாலையும் தொட முடியல, இன்னொரு 5 வருஷம் எவனுமே தொழிலினா சரித்திரத்தில் என் பேர் நினைச்சிரு. உன் பொண்ணு தலை நினைச்சிரு. எனக்கு கல்வெட்டு வைப்பாங்க, உன் பொண்ணுக்கு பல் செட்டு வைப்பாங்க. மாப்பிள்ள பின்னென்னமாமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா, நடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நடக்கணும் மாப்பிள்ள, ஆனால் ஒரு வீரனோட தான் நடக்கணும். மாமா அந்த காலத்துலேயே அடிக்கடிக்கு போர் நடக்கு, அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் தன்னோட பொண்ணுக்கு ஒரு வீரனை கட்டி வச்சு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஜல்லிக்கட்டு மாதிரி பல வீர விளையாட்டுகளை வச்சு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த காலத்தில் எவனும் ஆம்சம் பார்த்து வேலை கொடுக்குறதில்ல, அறிவு பார்த்து வேலை கொடுக்குறா. இப்போ போய் நீங்கள் மாட்டை பிடி ஆட்டக்கடின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மாப்பிள்ள ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. வர்ற ஜல்லிக்கட்டு அன்னைக்கு என்ற மாட்டை அடக்குறீங்க, என்ற பொண்ணை மடக்குறீங்க. இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஜல்லிக்கட்டு பேன் பண்ணப்போ போராட்டத்துக்கு போக முட்டிருப்பேன். மாமா மாடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேணும் அந்த கண்ணுக்குட்டி கிடக்குற உங்கள் சின்ன பொண்ணை கட்டி தரீங்களா? அது கண்ணுக்குட்டி இல்லை, நாய். நாயை அவுத்துடுட்டா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க. 1 மாதத்தில் மாட்டை அடக்கிடுவீங்களா? உங்கள் பொண்ணை மறந்துடுவேன்.